அரசியல் I really need new fashion outfits. Girls, shopping for guys is fun at Saradas. வித்தியாசத்தை வெளிப்படுத்தும் ஆடவர்களின் ஆடைத்தெரிவுகள். Saradas, the seventh sense of men's style. Main Street and Majestic City. சாரதாசின் அனுசரணையோடு அரசியல் பகுதியில் அரசியல் பேச வந்திருக்கிறோம். சாரதா ஆடையகம், ஆடவர்களை அழகாக மாற்றுகின்ற ஆடையகம், பம்பலப்பேட்டை கொழும்பு 4 மேஜிஸ்டிக் சிட்டியிலும், அதே போன்று மெயின் வீதி கொழும்பு 11 அமைந்திருக்கிறது சாரதா ஆடையகம். கேஷுவல் ஷர்ட்ஸ், கேஷுவல் ட்ரௌசர்ஸ், டெனிம்ஸ், ஆபீஸ் ஷர்ட்ஸ், ஆபீஸ் ட்ரௌசர்ஸ், டி ஷர்ட்ஸ், உள்ளாடைகள், திருமணத்துக்கு ஏற்ற மாதிரியான ஆடைகள் என்று ஆடவர்களை எந்த சந்தர்ப்பத்திலும் அழகாக மாற்ற தயாராக இருக்கின்ற ஆடையகம் தான் சாரதாஸ் ஆடையகம். எனவே ஆடவர்களே, உங்களுக்கு தேவையான ஆடைகளை அள்ள செல்ல வேண்டிய சிறந்த இடம் சாரதாஸ். அரசியலில் நாளைய நாள் நம்பிக்கையில்லா பிரேரணி ஒன்று நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட போகின்ற ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. கூட்டு எதிர்கட்சி இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையை நாடாளுமன்றத்திலே சமர்ப்பிக்க இருப்பதாக உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது. விமல் வீரவன்ஸ் குறிப்பிட்டிருக்கிறார், இன்னும் பலர் குறிப்பிட்டிருக்கிறார்கள். நாளைய நாள் நிச்சயமாக நாடாளுமன்றம் பரபரப்பு மிக்க ஒரு நாளாக இருக்கும். அதற்காக இன்றைய நாளும் முன்கூட்டிய பரபரப்பாக நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எப்படியோ நாளைய நாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா பிரேரணி ஒன்று கொண்டு வரப்பட இருக்கின்ற நாளாக அமைந்திருக்கிறது. இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை எதற்காக கொண்டு வரப்பட போகிறது என்று பார்த்தால், கடந்த 3 ஆண்டுகளில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே நாட்டை சரியாக நிர்வகிக்கவில்லை. மத்திய வங்கியினுடைய பிணை முறைகேட்டினுடைய பிரதான சூத்திரதாரியினுடைய மிக நெருக்கமான நண்பராக இருந்தார், அல்லது அவரை நியமித்தது இவர்தான். எதிர்ப்புகள் வரும்போது கூட அதை பொருட்படுத்தாமல் அந்த பதவியிலே அவர் நியமித்தார். பிறகும் கூட கண்டுகொள்ளாமல் இருந்தார். நாட்டை விட்டு செல்லும் போது கூட எனக்கு சொல்லிவிட்டு தான் சென்றார் என்று அவர் குறிப்பிட்டார். ஆக தேவையான போது கூப்பிட்டு எடுப்பேன் என்று குறிப்பிட்டார். ஆனால் இன்னும் அவரை தேடி பிடிக்க முடியவில்லை. எனவே இவ்வாறான பல்வேறு விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டு அவர் மீதான நம்பிக்கையில்லா பிரேரணையின் நாளைய நாளிலே கொண்டு வரப்பட போவதாகத்தான் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையிலே தமிழ் தரப்பினுடைய மிக முக்கியமான கதாபாத்திரமாக இருக்க போகின்ற இரா சம்பந்தனும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் என்ன செய்ய போகிறது என்று பார்த்தார். இன்னும் முடிவில்லை என்று சொல்லப்படுகிறது. நிறைய அதிருப்திகள் இருக்கின்றன, நிறைய விஷயங்கள் இருக்கின்றன, இல்லாமல் இல்லை. ஆனாலும் நாடாளுமன்றத்திலே இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பாக என்ன செய்வது என்பது சம்பந்தமாக பாராளுமன்ற குழு தீர்மானிக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற குழு தீர்மானிக்கும் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் யார் எப்படி நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்பட்டாலும் இது ஒரு தனி மனிதனுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையாக மாத்திரம் பார்க்கப்பட முடியாது. இது ஆட்சியை அசைக்கின்ற, ஆட்சியை இல்லாமல் செய்கின்ற, ஆட்சி மாற்றம் ஒன்று ஏற்படுத்தக்கூடிய ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணையாக கொண்டு வரப்படுவதற்கு தான் கூட்டு எதிர்கட்சி பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. எப்படி என்றால், இந்த ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பிரதான தலைவர் ரணில் விக்ரமசிங்க நல்லாட்சி அரசாங்கத்தினுடைய நிர்வாகியாகவும் அவர் தான் இருக்கின்றார். எனவே அவரை அசைத்து பார்த்தால் நிச்சயமாக ஆட்டங்காண வேண்டிய ஒரு நிலைமைக்கு இந்த அரசாங்கம் உள்ளாகும். ஆக அவருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வரப்போகிறோம் என்றுதான் அவர்கள் முயற்சிக்கிறார்கள். ஆனால் எப்படி நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்பட்டாலும் அவை தோற்கடிக்கப்படும் என்று ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பல சிரேஷ்ட உறுப்பினர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்கிடையில் இன்னும் நிறைய முரண்பாடுகளும் இருக்கின்றன. சரியாக சொல்ல போனால், பிரதமரை அல்லது தலைவரை, நீங்கள் இப்போது கட்சியின் தலைமைத்துவத்திலிருந்து விலக வேண்டிய காலம் வந்துவிட்டது என்று ஒரு கடிதம் வர தயாராகி இருக்கிறதாம். ஐக்கிய தேசிய கட்சியினுடைய 35 உறுப்பினர்கள் அதில் கைச்சாத்திட்டு இருக்கிறார்களாம். வசந்த சேனநாயக்கு தான் முன்னின்று ராஜாங்க அமைச்சர், அவர் தான் முன்னின்று இந்த கடிதத்தை தயார்படுத்தியிருக்கிறாராம். அதிலும் பாலித்தர் அங்கே பண்டாரவும் இருக்கின்றார். ஆக இப்படி பல பின்னணி அல்லது இளைய உறுப்பினர்கள் ஒன்றாக சேர்ந்து 35 பேர் பிரதமருக்கு ஒரு கடிதத்தை அனுப்பப் போகிறார்கள். அந்த கடிதத்தில் நான் ஏற்கனவே சொன்னது போன்று, தலைவரே, நீங்கள் இப்போது தலைமைத்துவத்திலிருந்து விலக வேண்டிய காலம் வந்துவிட்டது என்ற செய்தியை கொண்டு செல்வதற்கான கடிதமாகத்தான் அந்த கடிதம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனாலும் கூட நான் ஏற்கனவே சொன்னது போன்று, ஸ்ரேஷ்ட உறுப்பினர்கள் பிரதமர் பக்கம் இருக்கிறார்கள். கட்சியினுடைய தலைமைத்துவத்தை பொறுப்பேற்றுக் கொள்ளுமாறு கரு ஜெயசூரியவிடம் கேட்கும் போது அவரும் இயலாது என்று மறுக்கின்றார். ஏன் சஜித் பிரேமதாசவிடம் கேட்கும் போது அவரும் இயலாது என்று மறுக்கிறார். லட்சுமண் கிரியலவிடம் கேட்கும் போது அவரும் முடியாது என்று சொல்கிறார். இப்படி சிரேஷ்ட உறுப்பினர்கள் அத்தனை பேரும் பிரதமருக்காகத்தான் வழியை விடுகிறார்களே தவிர, தாங்கள் அந்த இடத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று இப்போது நினைப்பது கிடையாது. அப்படி ஒரு இடத்தை அங்கே தக்க வைத்திருக்கின்றார் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஐக்கிய தேசிய கட்சிக்குள்.
எனவே பின் வரிசை உறுப்பினர்கள் ஐக்கிய தேசிய கட்சியிலே ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு ஏற்படுத்தப்பட்ட அமைச்சரவை மாற்றத்திலும் அவர்களுக்கு திருப்தி கிடையாது. எதிர்பார்த்தது போன்று இளையவர்களுக்கு பொறுப்புகள் வழங்கப்படவில்லை. தேசிய பட்டியலூடாக அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டு பலர் இப்போது தேவையற்ற வேலைகளை செய்து வருகின்றார்கள். இவர்களுடைய செயற்பாடுகள் தான் ஐக்கிய தேசிய கட்சியை பின்நிலைப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்று அவர்கள் குற்றம் சுமத்துகிறார்கள். எனவே நாடாளுமன்றத்திலே பிரதமருக்கு ஆதரவும் இருக்க போகிறது ஐக்கிய தேசிய கட்சியிலே, பிரதமருக்கு எதிர்ப்பும் இருக்க போகிறது. ஆனால் எதிர்ப்பு கூடுதலாக இருக்கிறதா, ஆதரவு கூடுதலாக இருக்கிறதா என்பதைத்தான் நாங்கள் நாடாளுமன்றத்தினூடாக சரிபார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் ஏற்கனவே சொன்னது போன்று பாலித்தரங்கே பண்டார ஒரு ராஜாங்க அமைச்சர், புத்தளத்தைச் சேர்ந்தவர், கேபினட் அமைச்சர் ஒன்று புத்தளத்துக்கு வழங்கப்படவில்லை என்று அவர் இன்னும் முரண்பாடோடு தான் இருக்கின்றார். எனவே அவரும் எதிராக இருக்க போகிறார். ராஜாங்க அமைச்சர் வசந்த சேனநாயகம் எதிராக இருக்க போகிறார். இன்னும் பலரும் எதிராக இருக்க போகின்றார்கள், அதாவது 35 பேர். ஆனால் அந்த 35 மிஞ்சும் அளவுக்கு அவருக்கு பிரதமருக்கு ஆதரவு அங்கே கூடி குவிந்து கிடப்பதாகத்தான் நம்பத்தகுந்த வட்டாரங்கள் மூலமாக தகவல்கள் கிடைக்கப்படுகின்றன. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். பிரதமர் சிங்கப்பூருக்கு ஒரு பயணம் போனாரே, அங்கே போன இடத்திலே அர்ஜுன் மகேந்திரனவை சந்தித்து பேசுவார், சமாதானப்படுத்தி அவரை அவருடைய மூளைச்சலவை செய்து அவரை எப்படியாவது இலங்கைக்கு வரவழைத்து விடுவார், ராஜதந்திரி பிரதமர் என்று நாங்கள் எல்லாம் நினைத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக பிரதமரால் அர்ஜுன மகேந்திரனவை சந்திக்க முடியவில்லையா? அவர் சிங்கப்பூரே இல்லையா? சிங்கப்பூரில் அவருடைய சொந்த முகவரியிலும் இல்லை, வேற எந்த முகவரியிலும் அவர் இல்லையா? அவர் பெல்ஜியத்தில் இருக்கிறாராம். சிங்கப்பூரில் இருந்து தப்பித்து சென்று பெல்ஜியத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பதாகத்தான் இப்போது பிந்தி கிடைத்த செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆக பிரதமர் சிங்கப்பூருக்கு போன இடத்திலே அர்ஜுன மகேந்திரனவை சந்திக்க முடியவில்லை, அதனால் அவரை அழைத்து வர முடியவில்லை என்ற செய்தியைத்தான் இங்கு நாங்கள் பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. சரி, அப்புறம் இந்த நடந்து முடிந்த அமைச்சரவை மாற்றத்திலே சட்டம் ஒழுங்கு என்று அமைச்சு சரத் பொன்சேகாவுக்கு வழங்கப்பட வேண்டும் என்றுதான் ஐக்கிய தேசிய கட்சிக்காரர்கள் எல்லோரும் விரும்பினார்கள். இதை பற்றி நாங்கள் நிறைய பேசியிருக்கிறோம். ஆனால் அது இறுதி நேரத்திலே வழங்கப்படவில்லை. பிரதமர் கடுமையான முயற்சி எடுத்தார். ஏன் பதவி வழங்கப்படாமல் அப்போது ஜனாதிபதி அந்த இடத்தில் வைத்து அதை புறக்கணித்த பிறகு கூட கிட்டத்தட்ட 5 கடிதங்களை பிரதமர் ஜனாதிபதிக்கு அனுப்பியிருக்கிறார். ஆனால் 5 கடிதங்கள் அல்ல, 50 கடிதங்கள் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தில் அவள் இல்லை, அல்லது ஏற்றுக்கொள்ளுகின்ற நிலைமையில் ஜனாதிபதி இல்லை. எனவே அவை அனைத்தையுமே நிராகரிக்கின்றார், கடிதங்களை குப்பையில் போடுகின்றார். இன்னும் சட்டம் ஒழுங்கு அமைச்சு சரத் பொன்சேகாவுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற இணக்கப்பாடு ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கிடையே இல்லை. ஆனால் பிரதமர் விரும்புகிறார், ஏனென்றால் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய உறுப்பினர்கள் அனைவரும் அதைத்தான் விரும்புகிறார்கள். எனவே அந்த அமைச்சரவை மாற்றம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு நடந்தது, உங்களுக்கு தெரியும். அந்த மாற்றத்தின் போது சரத் பொன்சேகாவை நாட்டில் இருக்கவில்லையா? உத்தியோகபூர்வ கடமை ஒன்றுக்காக வெளிநாடு சென்றிருந்திருக்கிறார் சரத் பொன்சேகா. தனக்கான அமைச்சு பதவி இருக்கிறது, தனக்குத்தான் சட்டம் ஒழுங்கு அமைச்சு, கையில் எடுத்து எல்லா வேலையும் காட்டுவோம் என்று தயாராக இருந்த அவருக்கு அந்த அமைச்சு வழங்கப்படவில்லை. எனவே நாடு திரும்பியவுடன் பிரதமரோடு முரண்பட்டாராம். ஏன், ஜனாதிபதிக்கும் அவர் தன்னுடைய அழுத்தத்தை பிரயோகிக்க முயற்சித்திருக்கின்றார், அதாவது ஜனாதிபதியையும் நேரில் சந்தித்து நியாயம் கேட்டிருக்கிறார். போலீஸ் துறை சார்ந்தவர் பலர் அநியாயக்காரர்களோடு பிள்ளையானவர்களோடு தொடர்பில் இருக்கிறார்கள், இன்னும் பலர் பிள்ளையானவர்களோடு தொடர்பில் இருக்கிறார்கள். அதனால்தான் என்னை மாறி சரியான ஒருவருக்கு சட்டம் ஒழுங்கு அமைச்சை வழங்க அவர்கள் விரும்புவதில்லை. நீங்களும் அதைத்தான் விரும்புகிறீர்களா? நீங்களும் எனக்கு வழங்க விரும்பவில்லையா என்று ஜனாதிபதியிடம் கேட்டதாக உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எப்படியோ ஜனாதிபதி இன்னும் இணக்கப்பாட்டுக்கு வரவில்லை, சரத் பொன்சேகாவுக்கு சட்டம் ஒழுங்கு அமைச்சை வழங்க. ஆனால் வழங்கினால் கதையே வேறு, ஏனென்றால் கையில் எடுத்து தன் வேலையை காட்டக்கூடிய ஒருவராகத்தான் சரத் பொன்சேகா பார்க்கப்படுகின்றார். அதுவும் கட்டும் ஆத்திரத்தோடும் இருக்கின்றார். பார்ப்போம் என்ன நடக்கப் போவது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். இதேவேளையில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கும் முன்னாள் ஜனாதிபதி இன்னால் பின்வரிசை இல்ல இல்ல பின்வரிசை என்று சொல்லக்கூடாது இல்லையா, இன்னால் நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்த ராஜபக்ஷ. ஆக முன்னாள் ஜனாதிபதியும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மஹிந்த ராஜபக்ஷவும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் கலந்து பேசினார்கள், சந்திப்போன்று நடத்தினார்கள். ஒரு பொதுவான இடத்திலே அந்த சந்திப்பு நடந்தது, வேறு யாரும் அந்த சந்திப்பின் போது இருக்கவில்லை என்ற பல செய்திகளங்களும் கிடைக்கப்பெற்றன. அது உண்மை என்று நினைத்துக் கொண்டு நாங்கள் ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ஷவிடம் கேட்டால், என்ன சந்தித்து பேசினீர்களாமே, என்ன பேசினீர்கள் கேட்டால், என்ன விசாரகதை இது, நான் யாரையும் சந்திக்கல, எனக்கு ஜனாதிபதி சந்திக்க வேண்டிய அவசியமும் கிடையாது, நான் சந்திக்கவும் இல்லை, நான் வெளிநாட்டுக்கு போயிருந்தேன், பிறகு வந்து பிறகு நான் காட்டன் என்னுடைய வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் ஒரு சமய அனுஷ்டான நிகழ்வு ஒன்று நடந்தது, அந்த நிகழ்வில் கலந்து கொண்டது அந்த டைம் இருந்தது இல்லை, ஏன்னா நான் வேறு யாரையும் சந்திக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கவும் இல்லை, யாரையும் நான் சந்திக்க போகவும் இல்லை என்று சொல்லி மஹிந்த ராஜபக்ஷ மறுப்பு தெரிவிக்கிறார். அப்படியான உண்மையிலேயே நடக்கவில்லையா சந்திப்பு? தெரியவில்லை.
மைத்ரிபால சிறிசேனாவிடம் ஆதாரங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஏனென்றால் இது ஒரு ரகசிய சந்திப்பாக நடந்திருந்தால் போட்டோக்களோ அல்லது வேறு எதுவும் நடந்திருக்காது. எனவே சந்திப்பு நடந்ததாக சொல்லப்படுகிறது, ஆனால் இல்லை என்று மகிந்த மறுக்கிறார். மைத்ரி அதை ஆம் என்று சொல்லவும் இல்லை. அதனால் அதை நாங்கள் அப்படியே கேள்விக்குறியோடு கிடப்பிலே போட்டுவிட்டு அடுத்த விடயத்தை பார்க்கலாம். ஆனால் பெசில் ராஜபக்சவுக்கு தொலைபேசியினூடாக தொடர்பு கொள்ள மைத்ரிபால சிறிசேன முயன்றதாக தெரிய வருகிறது. ஏனென்றால் தேர்தல் காலகட்டத்திலே சொல்லப்பட்ட செய்தி என்னென்றால், நாங்கள் எந்த நிபந்தனையும் இல்லாமல் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு ஆதரவு வழங்கி ஆட்சி அமைக்க துணை வருகிறோம் என்று மகிந்த ராஜபக்சே ஒரு செய்தியை சொல்லியிருந்தார். உங்களுக்கு தெரியும், ஏனென்றால் அதுக்கு முதல் மைத்ரிபால சிறிசேனவும் ஒரு செய்தியை சொல்லியிருந்தார். நீங்கள் 93 உறுப்பினர்களை அழைத்துக் கொண்டு என் வீட்டுக்கு முன் வாருங்கள், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய ஆட்சி அமைப்போம் என்று அப்படி செய்திகள் பரிமாறப்பட்டன. எனவே மகிந்த ராஜபக்சவும் பச்சை கொடி காட்டினார். அந்த பச்சை கொடியை நம்பிக்கொண்டு மைத்ரிபால சிறிசேன பெசிலுக்கு தொலைபேசியினூடாக அழைத்து பேச முயன்றதாகவும் பெசில் அவற்றை புறக்கணித்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன என்ற அந்த கட்சியினுடைய மூலம் இவர்தான், யார், பெசில் ராஜபக்சே. எனவே அவரை தொடர்பு கொண்டு ஒரு விதமான இணக்கப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஜனாதிபதி நினைத்தாரோ என்னவோ தெரியவில்லை. அப்படி ஒரு கதை இருக்கிறது, பேச முயன்றதாக ஒரு பேச்சு இருக்கிறது. அந்த பேச்சை பற்றி தான் நான் சொல்ல முயன்றேன். அதுக்கப்புறம் இந்த பலவந்தமாக காணாமல் ஆக்கப்படுவதிலிருந்து பாதுகாப்பதற்கான சட்டம் ஒன்று நாளை மறுதினம் புதன்கிழமை நாடாளுமன்றத்திலே சட்டம் மூலமாக முன்வைக்கப்படவிருக்கிறது. ஆனால் அந்த சட்ட மூலத்திலே குறைபாடு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இனி வருகின்ற காலகட்டங்களிலே அவ்வாறு காணாமல் போனோரை பாதுகாப்பதற்காகத்தான் அந்த சட்ட மூலம் தயாராக இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் நடக்க வேண்டியது என்னென்றால், கடந்த 30 ஆண்டுகளாக நடந்த யுத்தத்தின் போது நடைபெற்றதாக சொல்லப்படுகின்ற பலவந்தமாக காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவங்கள் தொடர்பாக ஆராய்ந்து அவ்வாறான குற்றத்தை செய்தவர்கள் பற்றிய விடயத்தை அம்பலப்படுத்தி அவர்களுக்கு தண்டனை வழங்குவதோடு மாத்திரமல்லாமல் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு என்ன நடந்தது, அவர்கள் உயிரோடு தான் இருக்கிறார்களா அல்லது மரணித்து விட்டார்களா, வேறு பெயரோடு எங்காவது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா, அடிமைகளாக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்களா, சிறையிலே துன்புறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களா இன்னமும், அல்லது சிறையில் துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார்களா, இப்படியான பல்வேறு விடயங்களை பற்றிய நிறைய கேள்விகள் இருக்கின்றன. அவற்றுக்கான விடையை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற போதிலும் கூட இந்த சட்ட மூலம் அதற்கான விடையை தரக்கூடிய ஒரு சட்ட மூலமாக இல்லை. இனி வருகின்ற காலகட்டங்களிலே அவ்வாறான ஒன்று நடக்கக்கூடாது என்பதை தடுப்பதற்கான ஒரு சட்ட மூலமாகத்தான் இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த சட்ட மூலம் ஏதோ ஒன்றை செய்யும் என்று மாத்திரம் நாங்கள் நம்பியிருக்கலாம். இன்னும் ஒன்று, இந்த காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான அலுவலகம் ஒன்று தொடர்பாக பேசப்படுகிறது. சிறப்பு குழு ஒன்றும் அமைக்கப்பட்டிருக்கிறது, நீதியரசர்களை கொண்ட குழு. இந்த குழு மீது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் இரா சம்பந்தனும் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். ஒருவரை தவிர மற்ற அனைவருமே நிதானமாக பொறுமையோடு விடயத்தை சரியாக செய்யக்கூடியவர்களாகவே இருப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் என்றும் அவர் ஒரு சான்றிதழை வழங்கியிருக்கிறார். பார்ப்போம் என்ன நடக்கும் என்று. அதுவும் பொறுத்திருந்து பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. இந்த சட்ட மூலம் அல்லது இந்த காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு அலுவலகம் பற்றி ஒரு விதமான பரபரப்பை பெரும்பான்மை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்வதற்கும் சில தீய சக்திகள் முயற்சிக்கின்றன. அமைச்சர் மங்கள சமரவீர சொல்கிறார், இந்த காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு அலுவலகம் என்பது வந்து ஒரு நீதிமன்றம் கிடையாது, அது ஒரு அலுவலகம். அதனால் தரவுகளை பதிவு செய்ய முடியுமே தவிர, தரவுகளை ஒரு அறிக்கையாக வெளியிட முடியுமே தவிர, அதனூடாக எங்களுடைய ராணுவ வீரர்கள் தண்டிக்கப்பட்டு விடுவார்கள், அரச தலைவர்கள் தண்டிக்கப்பட்டு விடுவார்கள் என்ற செய்தியை பொய்யாக கொண்டு செல்ல சில தீய சக்திகள் முயற்சிக்கின்றன என்ற ஒரு ஒன்றை நேற்று நாளில் மிகவும் தெளிவாக அமைச்சர் மங்கள சமரவீர பதிவு செய்திருக்கிறார். ஆனால் அமைச்சர் மங்கள சமரவீரவும் அண்மை காலமாக சர்ச்சைக்குள்ளான ஒரு அமைச்சராக மாறியிருக்கிறார். அந்த மதுபான விவகாரம் சம்பந்தமாக அமைச்சரவை கூட்டத்தில் கூட மதுபான விலை சம்பந்தமான விடயத்தை பற்றி இவர் பேச முயற்சித்த போது மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதி இவருடைய பேச்சை பொருட்படுத்தாமல் இவருடைய பரிந்துரைகள் இரண்டை புறந்தள்ளியதாகவும் தூக்கு குப்பையில் போட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அதனால் மங்கள சமரவீரர் இதற்காக இப்படி பிள்ளையான மது உற்பத்தி சம்பந்தமாக அல்லது இந்த வியாபாரம் சம்பந்தமான விடயத்தை ஊக்குவிக்க முயற்சிக்கிறார் என்ற ஒன்று இவர் பற்றி பேசப்பட்டது. சரி, அதனால் குடிகாரன் பேச்சு விடிஞ்சால் போச்சு என்ற மாதிரி இவருடைய பேச்சுக்கு மரியாதை இருக்கும் இல்லையோ எனக்கு தெரியல. ஏதோ அவர் சொல்லியிருக்கிறார், இது வந்து ஒரு
இது ஒரு நீதிமன்றம் கிடையாது, இது ஒரு அலுவலகம் என்று. அப்புறம் இந்த அம்பாரி சம்பவம் பற்றி நாங்கள் பேசியாக வேண்டும். அம்பாரி சம்பவனுடைய அந்த பி அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் வந்து மிகவும் பொய்யான ஒரு சம்பவம். இது வந்து சித்தரிக்கப்பட்டது அல்லது ஒரு சோடிக்கப்பட்டது. இது வந்து இனங்களுக்கு இடையிலே முரண்பாடுகளை ஏற்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒன்று என்ற விடயங்கள் பற்றியெல்லாம் நிறைய பேசப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான மாத்திரை என்று ஒன்று உலகிலேயே இல்லை என்ற ஒரு விடயத்தையும் மருத்துவம் சொல்லியிருக்கிறது. மருத்துவ ரீதியாகவும் அது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலே வந்து அமைச்சர் ராஜித சேனாரத்ன ஒரு கருத்தினை வெளிப்படுத்தினார். அவர் சொல்கிறார், இலங்கை மக்கள் மந்த புத்திக்காரர்களாக இருக்கிறார்கள். இல்லாத ஒன்றை இருக்கு என்று எவனாவது ஒருவன் சொன்னாலும் அதை நம்பி அதை பற்றி பேசுகிறார்கள், அதை நம்புகிறார்கள், அதற்காக குரல் கொடுக்கிறார்கள் என்று பொதுவாக பேசிவிட்டார். அதையும் சர்ச்சைக்குரிய ஒன்றாக மாற்றுகிறார்கள். பாருங்கள், அமைச்சர் ஒருவர் இலங்கை மக்களை மந்த புத்திக்காரர் என்று சொல்கிறார். ஆனால் அவர் சொல்ல முற்பட்டது என்னென்றால், கருத்தடை மாத்திரை என்ற ஒரு மாத்திரை அல்லது இனப்பெருக்கத்தை தடுப்பதற்கான மாத்திரை என்ற ஒரு மாத்திரையே கிடையாது. இப்படி இருக்கும்போது அந்த மாத்திரையை உணவில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கிற முயற்சி தாங்கள்னு சொல்லி ஒரு தரப்பை பார்த்து குறை சொல்வதும் அவர்கள் மீது வன்முறையை கட்டவிழ்த்து விடுவதும் பிழை என்ற ஒன்றைத்தான் அவர் சொல்ல முயற்சிக்கிறார். ஆனால் அதையும் பிழையாக மாற்றி அவருக்கு சிங்கள மக்கள் மத்தியிலேயே ஒரு விதமான எதிர்ப்பை ஏற்படுத்தவும் பல ஊடகங்கள் முயற்சிக்கின்றன, இல்லை என்று இல்லை. இன்றைய நிலைமையை பொறுத்தவரையில் பார்த்தால் முஸ்லிம்கள் ஒரு செல்லா காசான ஒரு நிலைமைக்கு உள்ளாகி இருப்பதாக சொல்லியிருக்கிறார், மனம் வருந்திருக்கிறார் அமைச்சர் ரிஷாத் பதியுதீன். எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அந்த அரசாங்கத்தில் பலமான ஒருவராகத்தான் கடந்த காலங்களில் இவர் இருந்திருக்கிறார். இந்த அரசாங்கத்திலும் அப்படித்தான். இவர் மீது குற்றங்கள் சுமத்தப்பட்டாலும், காட்டை வளைத்து போடுகிறார், வீட்டை கட்டுகிறார் என்று குற்றங்கள் சுமத்தப்பட்டிருந்தாலும், ஊடகங்கள் மூலமாக ட்ரோன் கேமராக்கள் மூலமாக படம் பிடித்து அவை அம்பலப்படுத்தப்பட்டிருந்தாலும், அவற்றில் இருக்கின்ற நியாயப்பாடுகளை மிக தெளிவாக எடுத்துக்காட்டி அரசாங்கத்தில் எப்போதும் அசைக்க முடியாத ஒருவராகத்தான் அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் இருந்திருக்கிறார். ஆனால் இப்போது இந்த அம்பாரி சம்பவம் சம்பந்தமாக மரம் பறந்திருக்கிறார். தன்னுடைய கவலை பதிவை அவர் பதிவு செய்திருக்கிறார். இன்றைய நாளிலே முஸ்லிம்கள் செல்லா காசாக மாறியிருக்கின்றமை கவலை தருகிறது என்று அவர் சொல்லியிருக்கிறார். எனவே இவற்றுக்கு மத்தியிலே இந்த நல்லாட்சி அரசாங்கம் என்ற ஒரு அரசாங்கத்திலே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்க கூடாது என்று பிரதமரும் சொல்கிறார். எனவே இந்த சம்பவத்தை தடுப்பதற்கு நிச்சயமாக முழுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். யார் இந்த பிழையான வேலையை செய்திருந்தாலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் தயங்க மாட்டோம் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். மற்றது, இந்த சம்பவத்துக்கு பின்னால் இருக்கின்ற சூத்திரதாரிகள் யார் யார் என்று விரைவில் அடையாளப்படுத்தப்பட்டு அரசியல் I really need new fashion outfits. Girls, shopping for guys is fun at Saradas. வித்தியாசத்தை வெளிப்படுத்தும் ஆடவர்களின் ஆடைத்தெரிவுகள். Saradas, the seventh sense of men's style. Main Street and Majestic City.